இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரர்களுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமந்திரத்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் துண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரு துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சார்ந்த என் சகோதர சகோதரருக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாவதற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் மாட்சியை உலக்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றலுக்குரியவர். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
வாழ்நிலை வந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள் இறைவனங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த துணிவுடனான விசுவாசத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவும் இறைவனியை வேண்டி பண்ணாடி சொல்லிக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவா, உமது வார்த்தையை உலகிற்கு பரசாற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் தமது மந்திரத்திற்கு படிந்த மக்களாக வழி நடத்த வேண்டிய ஆற்றலை சக்தியை மடித்திருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லதே மங்கலுகின்ற அன்பு தந்தையே, புனித கைத்தான் விழாவை பக்தியுடன் கற்றுடன் கொண்டாட ஒன்றாக கூடியுள்ள நாம் புனிதர் ஊடாக பெற்றுக் கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து புனிதர் ஊடாக நாம் செய்யும் வேண்டுதல்களை தயவாக கேட்டு எங்கள் குடும்பங்களையும் எமது தொழில்துறைகளையும் ஆசிரியத்து எம்மை பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைத்து காத்து வரும் அன்பு தெய்வமே, உடவுள நோயினால் அவதியுகுவோர் மதாரட்சுணியையும் சுகத்தையும் பெற்றிடவும் வளர்ந்து வரும் நமது குழந்தைகள் இளைஞர்கள் இறைவாட்டை நம்பிக்கை வைத்து இறை திட்டத்திற்கு பணிந்து இறைப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ அவர்களின் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளில் வாழும் கிறிஸ்தவர்கள் மீதும் இறங்கி அவர்களின் துன்பத்துயரங்களில் துணையாக இருந்து அவர்களுக்கு அமைதியான நல்வாழ்வை அளித்திருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பின் தேவனை உயிர்த்தலின் நம்பிக்கையை தூக்கொள்ளும் அனைவரும் உங்களை திருப்பதி நிலை கூறுவோரும் குறிப்பாக ஆபத்துக்கள் அபாயங்களில் இவ்வுலகை விட்டு பிரிந்த அனைவரது பிள்ளைகளை மன்னித்து உமது நித்திய வாழ்வீட்டில் சேர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
எல்லா வல்லம் பரிசு தந்தையாகிய தேவனுக்கு ஏற்றதாகும்படி காணிக்கை பொருட்களை பரிவோடு ஏற்றுக்கொள்ளும் இவற்றை